ஜெய் ஸ்ரீராம், நான் தான் பேசுகிறேன். கடைசியாக உங்ககிட்ட ஒரு தடவை பேசிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபோன் பண்ணேன். ஆ இல்லை இல்லை, சாகலாம் போல, நாட்டை விட்டு போகிறேன். போய் வாய் அளமுங்க. நான் எதுக்கு போய் சாகணும்? எதுக்கு நாட்டை விட்டு போகிறேன்னு கேட்குறீங்களா? சனாதனத்தை ஒழிக்க போகிறாள்லமே. சனாதனத்தை ஒழிச்சா என்னாகும்? ஐஐடியில் எல்லா ஜாதிக்காரர்களும் படிக்க வருவா. அந்த கன்றாவை வந்து இந்த கண்ணால் பார்க்கணுமா? அதனால தான் நாட்டை விட்டு போகிறேன். சனாதனத்தை ஒழிச்சுக்கிட்டா எல்லா ஜாதிக்காரர்களும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் வந்து வேலை செய்வாள். அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் நமக்கு என்ன பெருமை இருக்குங்கிற இந்த நாட்டில்? போதோக்கரைக்கு எல்லா ஜாதிக்காராலும் கோவிலில் வந்து அர்ச்சகராக வந்து விடுவா. அப்புறம் நம்ம அருமை என்ன ஆறுது, பெருமை என்ன ஆறுது? சனாதனத்தை ஒழிச்சுக்கிட்டா குப்பை அழுறதுக்கும் பீ அழுறதுக்கும் தனியாக ஒரு ஜாதிக்காராக கிடைப்பாளோ? இந்த கஷ்டத்தெல்லாம் என்னால் பார்க்க முடியாதுப்பா. அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்தாலும்னு ஆர்டிக் பிரதேசம் அங்கேயே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். மாமா கால் டாக்ஸி எடுத்துகிட்டு வர்றதுக்காக போயிருக்க. ஐயோ சனாதனத்தை ஒழிச்சிடுவேன் நான் சும்மா சொல்லலை. சொன்னவன் திமுக காரன், கண்டிப்பாக ஒழிச்சிடுவோம். சொன்னது யாரா? இல்லை, இதெல்லாம் நாராயணன், திருப்பதி, வானதி சீனிவாசன், இங்கே இருக்கிற அரைவேக்காடுகள்லாம் பேசுறதுக்கு மொத்த தகுதியே கிடையாது. ஏன்னா இதுங்க அப்புறம் ஜாழ்றாங்க. அரசியல் அரசியல் பதவியை வச்சுக்கிட்டு கஞ்சி குடிச்சுட்டு இருக்கிற கூட்டம் வந்து இதுங்கெல்லாம் ஒரு ஆளுங்களே கிடையாது. நான் தெளிவாக சொல்கிறேன், எத்தனை குழந்தைங்க நாங்கள் காவு கொடுத்துருக்கோம்? 21 பேருக்கு மேலே. நம்ம கையில் இருக்க கணக்கு 21, அது 27க்கு மேலே போகுது. அப்போ 27 குழந்தைகளுக்கு மேலே தற்கொலை பண்ணியிருக்காங்க. இது தற்கொலைன்னு கூட சொல்லாது.